உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று இறைவன் என்னும் சொல்லை நாம் காணலாம். இறைவன் என்ற சொல்லுக்கு கடவுள் என்று பொருள் இருப்பதை நாம் அறிவோம். ஆனால் திருவள்ளுவர் இறைமாட்சி என்று ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இறைவன் இறை என்ற சொல் அரசனையும் குறிப்பதாக இருக்கிறது. இந்த அரசனை குறிக்கிற சொல்லும் கடவுளை குறிக்கிற சொல்லும் ஒன்றாக இருப்பது சரியா? அது எத்தகைய பொருத்தமுடையது? அரசனையும் கடவுளையும் ஒரே சொல்லால் குறிப்பதாக இருந்தால் வேந்தன் என்பது கடவுளை குறிக்குமா? மன்னன் என்பது கடவுளை குறிக்குமா? அரசன் என்பது கடவுளை குறிக்குமா? இல்லை. இப்போது இறைவன் மட்டும் எப்படி கடவுளுக்கும் பெயராகியிருக்கிறது, மன்னனுக்கும் பெயராகியிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு இறைவன் என்று ஏன் பெயர் வந்தால், இருத்தல் என்றாலே தங்குதல். எல்லா இடங்களிலும் அவன் இருக்கிறான், அவன் இல்லாத இடம் இல்லை என்பதனாலே இரு இறை என்ற சொல்லிலே எல்லா இடத்திலும் தங்கியிருக்கின்ற பெரும் பொருள் என்ற பொருளிலே இறைவன் என்று கடவுளுக்கு பெயரிட்டார்கள். அரசனுக்கு பெயரிடும்போது துறைவன் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு நீர்த்துறை, கப்பல் துறை இருக்கிறது. அந்த துறைக்கு தலைவனை என்ன சொல்கிறீர்கள்? துறைவன், துறைக்கு சொந்தமானவன். அதுபோன்று அரசனை இறைவன் என்று சொல்லும்போது இறைக்கு சொந்தமானவன். இங்கு இறை என்பதை கடவுளாக கொள்ளக்கூடாது, கடவுளுக்கு சொந்தமானவன் அல்ல. இறை என்றாலே வரி செலுத்துதல், வரி செலுத்துவதை இறை செலுத்துதல் என்று பழங்காலத்தில் சொல்லுவார்கள். எனவே இறை இருத்தல் என்றால் முறையான வரி செலுத்துதல். மன்னன் எதற்குரியவன்? துறைவன் துறைக்குரியவன், இறைவன் இறைக்குரியவன். வரி வாங்குவதற்கு இவன் உரிமையுடையவன். மக்களிடமிருந்து ஆறில் ஒரு பங்கு விளைபொருளிலே ஆறில் ஒரு பங்கு அரசனுக்கு வரியாக எல்லாரும் கொடுத்து விட வேண்டும். அந்த வரி பணத்தை வாங்கக்கூடியவன் என்று பொருள். காவலன் என்றும் பெயர். மக்களை காவல் காப்பதற்குத்தான் இவன் அமர்த்தப்பட்டான ஒழிய இவன் ஒரு கொடுங்கோலனாகவோ இவன் சொற்படிதான் எல்லாரும் கேட்க வேண்டும் என்றோ இல்லை. இவன் செங்கோலன் என்றால் தன்னை மக்களுக்கு ஒரு காவல்காரன் என்று நினைத்து கொள்ள வேண்டும். மன்னாதி மன்னன் என்று நினைக்கக்கூடாது. தானே எல்லா வலிமை பெற்றவன் என்று நினைக்கக்கூடாது. மக்களை ஆட்டி படைப்பதற்கு இவன் தான் தலைவன் என்று நினைக்கக்கூடாது. இறைவன் என்ற சொல்லிலே அந்த வரி பணம் வந்து எதற்கு தரப்படுகிறது? மக்கள் நலனுக்கு செலவழிப்பதற்காக. இவனையே மாட மாளிகைகளை கட்டிக்கொண்டு கூட கோபுரங்களை கட்டிக்கொண்டு இவன் செல்வ வாழ்க்கை வருவதற்காக அந்த இறை தரப்படவில்லை. இறைவன் என்ற சொல் மன்னனை குறிக்கும்போது அந்த இறை என்ற போது நீ வரி பணம் வாங்குபவன், எதற்காக தரப்படுகிறது? மக்களுக்காக. மக்களுக்காகவும் நாட்டு பாதுகாப்பு தான் செலவு செய்ய வேண்டும். அதை நீ செலவு செய்து கொண்டு ஆடம்பரம் செய்யக்கூடாது என்று பொருள். பொது பணத்தை தானே ஆள்வதற்கு கூட அதிகாரம் இல்லை. அந்த பொருளில் தான் அரசனுக்கு இறை என்ற ஒரு பொருளை பழங்காலத்திலே மக்கள் உண்டாக்கியிருக்கிறார்கள். இது தமிழ் பண்பாட்டினுடைய தனிச்சிறப்பை காட்டுகிறது என்றே சொல்லலாம். அதனால் தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்? இறை மாட்சி என்று ஒரு அதிகாரம் எழுதினார். மக்களிடம் வரிப்பாணம் வாங்குகின்ற நீ மாண்புடையவனாக இருக்க வேண்டும். அதே மக்களுக்காகத்தான் நீ செலவு செய்ய வேண்டும். நீ உனக்காக செலவு செய்து கொண்டு விடக்கூடாது. உன்னை பெருமையை நிலைநாட்டக் கொள்ளவோ, நீ நிறைய நகைகளை அணிந்து கொள்வதற்காகவோ, நீ பெரிய மாளிகை கட்டி கொள்வதற்காகவோ அல்ல. இறைமாட்சி என்பது மக்களுடைய இறைப்பணத்தை வாங்கிய நீ மக்களின் காவல். அந்த இறைப்பணத்தை மாண்பு மிக்க வழியிலே, மக்களுக்கு நலன் தர வகையிலே செலவு செய்து மக்களை நன்முறையிலே காக்கின்ற மாட்சிமை உடையவனாக இருக்க வேண்டும்தான் இறை மாட்சி என்ற தலைப்பை திருவள்ளுவர் கொடுத்தார். இந்த அருமையை நுட்பை நாம் உணர வேண்டும். இங்கு இறை என்பது வரிப்பணம் வாங்குகின்ற மன்னனையே குறித்த சொல்லாகத்தான் நம்மால் உணர முடிகிறது.